वेलकम टू फूड पिलग्रिम्स इनकी नम्बर पाकपो रेसिपी मटन बिरयानी मटन बिरयानी की नम मोदी पाक ना वो और नालु वंगायम इतमी स्लाइस पड़ी एर नाल अंजु वंगायम यूस पड़ी मूणु तक्काली इतमारी पोड़िया कट पड़ी एड़े यूस पड़ी और तक्काली एक्स्ट्रा वेणना कूड़ यूस पड़ी रे टेबल स्पून कोत्तमल्लि इले पोड़िया कट पड़ी ए पादी लेमन रे टेबल स्पून पुदीना इले पुदीना कोत्तमल्लि उंगा टेस्ट मारे एक्स्ट्रा कूड़ पोट्टुक्कलाम और अंजु पच्चै मिळगाय कारमुम उंगलुक्कु एत्त मारे रेंडु पच्चै मिळगाय एक्स्ट्रा पोट्टुक्कोंग 3 कप बासमती राइस मुक्काल किलो मटन मसाला अरेक्कறதுக்கு 11 காஞ்ச மிளகாய் ஒரு 20ல இருந்து 25 பல் பூண்டு 20 கிராம் இஞ்சி நம்ம காஞ்ச மிளகாயை எண்ணெயில வறுத்துட்டு அரைக்க போறோம் அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 2 பட்டை 4 லவங்கம் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கேன் நீங்க வேணும்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் மிளகாய் வறுக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நெய் அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் வந்து அரிசில போட்டு வேக வைக்கிறதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 4 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆரஞ்சு レッド கலர் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மொத்தமா இந்த பிரியாணிக்கு நான் 3/2 டீஸ்பூன் உப்பு யூஸ் பண்ண போறேன் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு 3/4 கிலோ மட்டன் இது ஒரு பிரஷர் குக்கர்ல எடுத்துக்கோங்க இதில நான் வந்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்க போறேன் அதுக்கப்புறம் இந்த மட்டன் மூழுகுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும் நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க மட்டன் வெந்த பிறகு நிறைய தண்ணி வரும் இத எல்லastype நல்லா mix பண்ணிட்டு குக்கர்ல ஒரு 6 ல இருந்து 7 விசில் நான் வேக வச்சு எடுத்துர்க்கேன் நீங்க வாங்குற மட்டனை பொறுத்து நீங்க ஒரு 5 விசில் கூட வெச்சுக்கலாம் மட்டன் வெந்த பிறகு இப்படி தான் இருக்கும் நான் பாஸ்மதி ரைஸ 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன் அதுல 3 கப் தண்ணி சேக்கறேன் அதாவது 3 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி 1:1 ரேஷியோல இதுல வந்து ஒரு பட்டை 2 லவங்கம் और टी स्पून ने सदम ओटाम वर्क टी स्पून उपयुक्त उप ना प्रेशर कुकर ओर विसिल वेग वेक वेणूनाको ओपन विसिल सद वड़क्रमारी पाया वंद पड़को नहीं पचरसो इला जीरक सबसोकू इतमी यूस पड़ा वेग वैस इतमी ना आ वो इत ब्रियाणिक मसा अरेचिकप अर टी स्पून एण सूड़ पड़े और पेन अदिनोर कांज मिग आड पड़ी ना वासन वर वे मिग क्रिस्पा आगे वरते मिग तीचरादी अब प्रयाणी टेस्ट मारी मिग कलर मारी ना वासन वर वे ना वरतेको नहीं वेणूना वह तनि मिगू यूस पड़ी आना इतमी रोम टेस्टा इत का मिग और मिक्सि जार आड पड़े इत मट फर्स्ट तनिया अरेको अदकड़ी इंजी पूंड आड पड़पे इंजी पूंड आड पड़ पंचम तीर् से नईसा अरेमो अव नईसा अरेको इत मसा पेस्ट नम्बर प्रयाणी की यूस पड़पो ना ती से अरेकादी अरे पे मसा पेस्ट इत तनिया वचरल इत नम प्रयाणी वतको सेक ना अत कु 4 टेबिस्पून एण 2 टेबिस्पून ने सूड़ पड़े ना कुर ना नहीं अड़ान पात्र यूस पड़ी इन सूडान पे रे पट रे लवंगम और ऐलका सेतें एक्स्ट्रा मसा पुरू सेकल आना इतना करेक्टा अंत प्रयाणी की अब स्लाइस पड़ी वजह वंगयते इतना सेकें वंगयम ना वदकनों वंगयम और सब वंगयम ना ब्रउन आगो अदको वंगयम ब्रउन आना प्रयाणी की ना टेस्ट वो इतनी वंगयम वदंगू 6 to 7 मिनट्स आगे अद वरीम वरतेको वंगयते तीचरादी वंगयम पारें और सब वंगय ना ब्रउन आ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை இதல ஆட் பண்றோம் இது ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அத ரொம்ப வேகணும் இல்ல பச்சை மிளகாய் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க போதும் பச்சை மிளகாய் வதங்கின பிறகு நம்ம இதல ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறேன் நீங்க காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணலனா இந்த ஸ்டேஜ்ல தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும் நான் இதல மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும் இப்ப இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்றேன் நான் ஒரு 3 தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா கூட இன்ன ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்ல நல்ல சாஃப்ட் ஆன போதும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க तक ओर साफ्ट आग आरमचर स्टेज
இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே ரைஸ் வேக வைக்கும்போது 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்தளவு உப்பு கரெக்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. இது மசாலா ஐட்டம்ன்றதுனால கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு இந்த ஸ்டேஜில் ஏன் சேர்க்குறோன்னா தக்காளிலாம் கொஞ்சம் சீக்கிரம் வேகுன்றதுனால தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன். மட்டனை மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறேன். அந்த மட்டன் தண்ணியை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணியும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மட்டன் ஏற்கனவே வெந்து தான் இருக்குது நல்லா. அதனால் இந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனில் கோட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வதக்குங்க. அதாவது மட்டன் ஃபுல்லாக அந்த மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க போதும். இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக தான் தண்ணி ஆட் பண்ணணும், இல்லைனா மசாலாவோட ராஸ்மெல்லாம் இந்த ஸ்டேஜில் போகாது. அதனால் பாருங்கள் மட்டனையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் புதினா 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி நிறுத்தி வைங்க, லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா புதினா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். அடுத்து புதினாவும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். இது ரெண்டும் வதங்கின பிறகு இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் தயிரும் பாதி லெமனோட ஜூஸும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து ஒரு 3.5 கப் தண்ணி ஆகிற அளவுக்கு இந்த மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் மசாலாவோட வாசனை எல்லாம் போகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் உப்பு வேணால் செக் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே சைடில் ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க தம் போடுறதுக்கு. இப்போ மசாலா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கு ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் உடையாமல் ஆட் பண்ணுங்கள். இது பாதியளவு வெந்த ரைஸ் தான், அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா உடச்சி ரைஸ் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதை இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வேக வச்ச எல்லா ரைஸையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். பாருங்கள் ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது தம் போடுறதுக்கு முன்னாடி ஃபுட் கலர் நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி ஒரு இடத்துல ஊற்றுறேன். ஸோ ரைஸ் 2 கலரில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது மேலே ஃப்ரெஷ் புதினா ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி திராட்சை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது எதுவும் அதில் ஆட் பண்ணல. இப்போ இந்த பாத்திரத்தை அந்த சூடு பண்ணி வச்சுருக்க தவா மேலே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சூடான தவா மேலே எடுத்துருங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, பிரியாணி அடிப்பிடிச்சிரும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கேன். பாருங்கள் இது வந்து தம்மில் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ பிரியாணி கரெக்டாக வெந்திருக்கும். பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு வாசனை வெளியே வரும், மேலே வச்ச அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வெதவெதப்பாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் உடையாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணால் கூட ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைத்தா, ஏதாவது நான்வெஜ் கிரேவி, அப்புறம் அந்த கத்திரிக்காய் கிரேவி ஒன்று பண்ணுவாங்க, அதோட கூட சர்வ் பண்ணலாம். நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.